குட் ஈவ்னிங் தெற்காசிய பிராந்தியத்திலையே இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே நண்பன் உண்மையான நண்பன் பங்களாதேஷ் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சமீபத்தில் இந்தியா இயற்றிய சிஏஏ சட்டத்தினால அதாவது குடியுரிமை சட்டத்தில் மேற்கொண்ட மாற்றத்தினால இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கிற உறவுல ஒரு சிறு விரிசல் உழுந்துருச்சு அப்படின்னே சொல்றாங்க இது இந்தியாவிடமிருந்து பங்களாதேஷை பிரித்து சீனாவின் பக்கம் தள்ளிடுமா அப்படி தள்ளிடுச்சுன்னா இந்தியாவுக்கு இந்த பிராந்தியத்திலேயே நண்பர்களே இல்லாம போகும் இந்தியாவை சுற்றி சீனா இருக்கிற வலையில பேர் ஆஃப் ஸ்ட்ரிங் திட்டத்துல பங்களாதேஷை ஒரு பெரும் அங்கமாக மாற்றிடும் தான் உண்மை அதை இந்தியா அனுமதிக்குமா இந்திய பங்களாதேஷ் உறவில் உழுந்திருக்கிற விரிசலை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் வாங்க அதற்கு முன்பாக நேற்றைய நம்மளுடைய வீடியோவில் முதல் கமெண்ட் போட்ட நண்பருக்கு நன்றி இந்தியா குடியுரிமை சட்ட மாற்ற மசோதாவை நிறைவேற்றியதுமே இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்தது ஒன்று பங்களாதேஷுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஏ அப்துல் மோமெம் தனது டில்லி பயணத்தை ரத்து செஞ்சாரு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செஞ்சிருந்த டெல்லி டயலாக் பேச்சுவார்த்தையில அவர் கலந்து கொள்றதா இருந்தது இரண்டாவதாக பங்களாதேஷின் ஹோம் மினிஸ்டர் அசாது ஜமான் கான் அவர்கள் தனது சிம்லா பயணத்தை ரத்து செஞ்சாரு பங்களாதேஷுக்கு இந்தியா சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த நாளை கொண்டாடுறதுக்காக ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சிருந்தது இந்தியாவுடைய அரசு அதுல அவர் கலந்து கொள்வதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான போர்ல தோற்கடிச்சு பங்களாதேஷ்க்கு இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாள இந்தியால கொண்டாடவிருந்தாங்க அதற்கு இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஏற்பாடு செஞ்சிருந்தது இதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மீட்டிங்கா கருதப்பட்டது இவங்க இந்திய பயணத்தை ரத்து செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் குடியுரிமை சட்ட விவாதத்தின் போது இந்திய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் பங்களாதேஷ்க்கு எதிராக தெரிவிச்ச சில கருத்துக்கள் தான் அப்படின்னு கருதப்படுது ராஜாங்க ரீதியில இது பெரிய பிரச்சனையாகவே கருதப்படுது ஏன்னா தெற்காசியால இரண்டாவது மிக முக்கியமான அண்டை நாடாக கருதப்படுது பங்களாதேஷ் இந்தியாவுக்கு நல்ல நண்பனாக உண்மையான நண்பனாக நம்ப தகுந்த நண்பனாக விளங்குறது பங்களாதேஷ் மட்டும்தான் பார்க்கும் போது பங்களாதேஷ் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு நாடு பாகிஸ்தானை சொல்லவே வேண்டாம் நேபாலை ஆளும் இந்தியா கிட்ட இருந்து விலக்கி மெல்ல மெல்ல சீனா கிட்ட கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அதனால காலம் காலமாக நட்புறவோட விளங்கின நேபாள் இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் இந்தியா கிட்ட மல்லு கட்டுது இலங்கையின் புதிய அரசு ராஜபக்சேகள் கைக்கு போயிருக்கு சென்ற முறை இந்த ராஜபக்சே சகோதரர்கள் தான் இலங்கையை சீனா கிட்ட அடகு வச்சாங்க தான் கடன் பெற்றிருக்கிற எஜமானுக்கு விசுவாசமா இருப்பாங்களா அல்லது இந்தியா கிட்ட நட்பு பாராட்டுவாங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் நாம பார்க்கணும் மாலத்தீவுல இருக்கிற இன்றைய அரசாங்கம் சென்ற அரசாங்கத்தை போல இல்லாம இந்தியா கிட்ட நட்பு பாராட்டினாலுமே கூட அந்த நாடு மிகச்சிறிய நாடு மிக தொலைவிலையும் இருக்கு அது ஸ்ட்ராட்டஜிக்காக இந்தியாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு அல்ல அப்படி பார்க்கும் போது பங்களாதேஷ் தான் நமக்கு மிகவும் முக்கியமான நாடாக இருக்குது இந்தியாவும் பங்களாதேஷும் எவ்வளவு நல்ல நண்பர்கள் தெரியுமா நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு ஆட்சி ஏற்ற பிறகு மோடி அரசாங்கமும் இன்றைக்கு பங்களாதேஷ்ல ஆட்சியில இருக்கிற ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கமும் இந்திய பங்களா எல்லை பிரச்சினையே தீர்த்துட்டாங்க இரு நாடுகளுக்கும் இருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அவர்களும் முழுமையாக தீர்த்து விட்டாங்க மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இந்தியாவுடைய அண்டை நாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த நாடாக வேணா இருக்கட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் இலங்கை ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் நேபாளாகட்டும் எந்த நாடாக இருந்தாலும் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எல்லாவற்றோடும் நமக்கு எல்லை பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டு தான் வருது எல்லை முழுமையாக வரையறுக்கப்படாமலே தான் இருக்கு நீங்க பங்களாதேஷ் எடுத்துக்கலாம் சீனாவை எடுத்துக்கலாம் நேபாள எடுத்துக்கலாம் இலங்கையை கூட எடுத்துக்கலாம் ஆனா எல்லா நாடுகளோடையுமே இன்னும் கூட எல்லையில சில பகுதிகள் எங்க நாட்டுக்கு சொந்தம்னு அவங்க சொல்றதும் சில பகுதிகள் நமக்கு சொந்தம்னு நாம சொல்றதுமாக தொடருது இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீர்ல பேச்சுவார்த்தைகள் போயிட்டே தான் இருக்கு இதே மாதிரி தான் பங்களாதேஷ் கூடையும் நீண்டதொரு பிரச்சனை இருந்தது அதை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்களாதேஷுடைய அவர்களும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி முழுமையாக தீர்த்து இந்தியாவும் பங்களாதேஷும் எல்லை முடிவாக வரையறுத்து எல்லை பிரச்சனைய இந்தியா எல்லை பிரச்சனையை தீர்த்த ஒரே அண்டை நாடு பங்களாதேஷ் மட்டும்தான் அதுவே நமக்கும் பங்களாதேஷ்கும் உள்ள மிக நெருங்கிய நட்பையும் அந்த நாட்டின் முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுது அது மட்டும் இல்லாம தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு பங்களாதேஷுக்குள்ள புகுந்த அசாம் தீவிரவாதிகளை பிடிச்சு இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருக்கு அந்த நாடு இந்த சூழ்நிலையில் பங்களாதேஷ்ல இந்துக்கள் துன்புறுத்தப்படுவதாக அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவிச்சாரு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பங்களாதேஷ்ல இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த இந்துக்களின் எண்ணிக்கை இப்பொழுது ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக குறைஞ்சது எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார் அதே போல் பங்களாதேஷ் ஒரு முஸ்லிம் நாடுன்னு சொன்னாரு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதெல்லாம் பங்களாதேஷ் கோச்சுக்குச்சு மிகவும் ஏழை நாடாக உருவான பங்களாதேஷ் சதவீதம் வளர்ச்சி விகிதத்தை கொண்டிருக்குது பங்களாதேஷ் இன்றைக்கு சோசியல் இண்டைசஸ்லையுமே அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்திலையும் நிறையவே முன்னேறி இருக்குது பங்களாதேஷ் இருந்தாலும் பங்களாதேஷ் கோச்சுக்கிட்டதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா இங்கேருந்து நம்ம எத்தனை பேர்த்த பங்களாதேஷ்குள்ளே திருப்பி அனுப்ப போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் அப்புறம் இவ்வளோ நல்ல நண்பனாக பழகிற ஒரு தேசம் நம் இப்படி சேற்றை வாரி இறக்கலாமா அதுவும் அவங்க பாராளுமன்றத்தில் இதையெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற வருத்தமும் அவங்களுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது உண்மையிலேயே இந்த காரணங்கள் சரியானவை தான் ஒரு பக்கம் பார்த்தோம்னா பங்களாதேஷ்லேருந்து இருந்து இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறினவங்க லட்சக்கணக்கான பேர் சொல்றாங்க உதாரணத்துக்கு தமிழகத்தையே எடுத்துட்டிங்கன்னா வடநாட்டுக்காரங்கன்னு நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் வேலைக்கு வர்றவங்கள அதுல பலரும் பங்களாதேஷை சேர்ந்த இல்லீகல் இம்மிகிரன்ஸ் அப்படிங்கறது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும் அவங்க பெங்காலிஸ்னு சொல்லிக்குவாங்க ஏன்னா பங்காள மொழியவே அவங்க பேசுறதுனால வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வர்றவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அதே பாஷை தான் பேசுறாங்க இருந்து வர்றவங்களும் அதே பாஷை தான் பேசுறாங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க அதனால தான் இந்தியால இவ்வளோ பெரிய குழப்பமும் உண்டாயிருக்கு இந்த சமூக விரோத குடியேறிகளில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது இப்போ இந்த முஸ்லீம்களை இந்த சட்டப்படி நாம் வரையறுத்து குடியுரி

சொல்றாங்க இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடியே நாம பங்களாதேஷ் கிட்ட ஒரு பேக் சேனல் கம்யூனிகேஷனை ஓபன் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க ஒரு சட்டம் கொண்டு வரோம் இன்னென்ன விஷயங்கள் இதுல பேசப்பட போகுது இன்னென்ன விஷயங்கள் இதுல நடைமுறைப்படுத்த போறோம் இப்படி தான் நடைமுறைப்படுத்த போறோம் நீங்க அதாவது இந்தியால இருந்து நம்ம அனுப்ப போறோமா இல்லையாங்கறத இந்திய அரசே முடிவு பண்ணலன்னு நினைக்கிறோம் அப்படி முடிவு செய்திருந்தால் ஒரு அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேட் இத்தனை பேத்தை அனுப்பலாம்னு இருக்கோம் அல்லது டிடென்ஷன் கேம்ப்ல வைப்போம் உங்களுக்கு இந்த வகையில் பாதிப்பு வரும் அல்லது வராது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிச்சிருந்தால் இந்த சங்கடங்கள் வந்திருக்காது அப்படின்னா பல வல்லுநர்களும் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே பங்களாதேஷ் ஒரு நல்ல நண்பனாக இருந்திருக்குது இந்தியாவுக்கு ஆயிரம் குறைகள் இருந்திருந்தாலும் அது பங்களாதேஷ் வறுமையில் வாடின காலத்தில் நடந்த பிரச்சனைகள் பங்களாதேஷுடைய முந்தைய நாட்களில் நடந்த பிரச்சனைகள் அப்ப தான் இந்த பெரும்பாலான சட்டவிரோத குடியேறிகள் அவங்கனால இன்றைக்கு இருக்கிற ஒரே நண்பனை பாரதம் இழக்கக்கூடாது கூடாது அப்படின்னு பலரும் கருதுறாங்க நம்மளுடைய ஒபினியனும் அதாக தான் பங்களாதேஷ் தொடர்ந்து நம்முடைய நண்பனாக இருக்க வேண்டும் அது சீனாவின் பக்கம் போய்விட கூடாது அப்படிங்கறதுல நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய அரசாங்கமும் இதை கண்ணும் கருத்தமாக கொண்டிருக்கும் அப்படின்னே நம்புவோம் மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோட சந்திக்கிறேன் கைஸ் பை பை